என்டிகே யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். சிவாயநம திருச்சிற்றம்பலம். நான் சபரிமலைக்கு இருசக்கர வாகனத்தில் சென்று பயணித்து அங்கே வீரமணிகண்டனை வழிபட்டுவிட்டு வருகின்ற பொழுது, வேப்பூர் சேப்பாக்கம் திருத்தொண்டுவளர் திருநாவுக்கரசர் திருமடத்தில் தமிழ் வழி குடமுழவுக்கு நன்னிராட்டு விழா திலகம் சிவத்திரு தங்கதுரை ஐயா அவர்களை சந்தித்த பொழுது அவர்களோடு ஏற்பட்ட அனுபவத்தை பகிர்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சுவாயநம திருச்சிற்றம்பலம். திருநாடு சிவனே போற்றி, எந்நாட்டவருக்கும் நிறைவாக போற்றி. இந்த திருமந்திரத்தை எனது அன்பர்கள் அம்பிகையுடைய கைவுடிக்க ஏந்தி தினமும் வர்ணனை செய்யக்கூடிய அம்பாளுடைய பிள்ளைகள் எல்லாம், அதோடு அல்லாமல் நம பார்வதி பதையே நமக சுவாயநம திருச்சிற்றம்பலம் என்பதையும் உடனாக மனதிலே நிறுத்தி அம்பிகையை தொழுது உடுக்கை ஒளியை இறைவனுக்கு ஒப்படைத்தார். நிச்சயமாக எல்லா தெய்வங்களும் அகம் மகிழ்ந்து நாம் வாசிக்கின்ற உடுக்கை ஒளியில் நாம் வர்ணிக்கின்ற அம்பாளையே நினைத்து வர்ணிக்கின்ற இறைவனையே நினைத்து வர்ணிக்கின்ற அத்தனை செய்யுள்களும் இறைவனுக்கு சென்றடையும் என்பதில் மாற்றம் கிடையாது. அது மட்டுமல்ல, உடுக்கை பிறந்ததம்மா உத்ராஜம் பூமியிலே, அதை சொல்லுவார் ருத்ராஜம் பூமியில், அவர் ருத்ரர் என்று சொல்லக்கூடிய அந்த திருகரத்திலே டக்கா டமருகை என்று அழைக்கப்படுகின்ற தமருகை திருவுடுக்கையாகவும், டக்கா மேளம் என்று சொல்லக்கூடிய பம்பை வாத்தியம் இதை அறிய வைத்தது இந்த உலகத்தின் கண். இறைவனார் தெய்வம் மனுஷரூபத்தில் வருவதாக கூறுகின்ற வேதமொழிகள், அந்த வேதமொழிகள் ஒலிக்க வேப்பூர் சேப்பாக்கம் என்று சொல்லக்கூடிய திவ்ய சேத்திரமாக இருக்கக்கூடிய புண்ணிய பூமியாக இருக்கக்கூடிய இந்த இடத்தில் அருகொண்டு எழுந்தல் பாலித்து வருகின்ற ஆனந்த நாயகி உடனுரை கைலைநாதர் என்று சொல்லக்கூடிய ஆனந்தநாதர், அந்த ஆனந்தநாதருடைய வழிபாடுகளில் எங்களுடைய ஆசான் அன்னவெள்ளி குருசாமிகள் அவர்களுடைய அனுபவத்தின் பெயர் நான் என்றும் மறவாத இறைப்பணியிலே இருக்கக்கூடிய ஐயா அவர்களுடைய திருப்பணி தொடர்ந்து கொண்டிருக்கிறது. உழவாரப்பணி என்று அழைக்கப்படுகின்ற அந்த உழவாரப்பணி செய்யக்கூடிய அடியார் பெருமக்களுக்கெல்லாம் தலைமை பெறுபெற்று வழி நடத்தி செல்லுகின்ற எங்களுடைய ஐயா என்றும் உயர்ந்து வாழ வேண்டும். அதே சமயத்தில் எங்களுடைய ஐயாவுடைய வழிநடை நாங்கள் எப்பொழுதும் சென்று கொண்டுதான் இருக்கின்றோம், இன்றும் அப்படிதான் சென்று கொண்டு இருப்போம். அதனால் உடுக்கியின் பெருமைகளை உணர்ந்து எல்லோரும் இறை வழிபாடிலே அமருமாறு எனது அன்பர்களை, எனது கலைஞர்களை, அத்தனை கலைஞர்களையும் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன். அது மட்டும் கிடையாது, எல்லா விஷயங்களிலும் கும்பாபிஷேகத்திலே பார்த்தால் ஒவ்வொரு கும்பாபிஷேகத்திலையும் ஒரு ஏதாவது ஒரு வாத்தியங்கள், முக்கியமாக மங்கள வாத்தியம் மட்டும் என்று அழைப்பார்கள். ஆனால் மங்கள வாத்தியம் மட்டும் கிடையாது, கும்பாபிஷேகத்திலே பலவிதமான வாத்தியங்கள் அங்கே வாசிக்கப்பட வேண்டும். அந்த பலவிதமான வாத்தியங்களும் ஒன்றாக இசைக்கப்பட வேண்டும். ஒன்றாக சேர்ந்து இசைத்தால் இறைவன் அகமகிழ்ந்து விண்ணில் இருக்கக்கூடிய சக்தி, இந்த பூமிக்கு கொண்டு வரக்கூடிய சக்தி அத்தனை ஆயுதங்களில் அத்தனை இசைக்கருவிகளிலும் இருக்கின்றது. குறிப்பாக தாரை தப்பட்டை காலம் சிவவாத்தியங்கள் இருக்கக்கூடிய பஞ்சவாத்தியங்கள் பம்பை உடுக்கை எல்லாம் சேர்ந்து ஒன்றாக உடமுழுக்கிலே அது ஒழிக்கப்பட வேண்டும். இதையெல்லாம் இந்த உலகத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் உடுக்கை கலைஞர்களாகிய வர்ணனை கலைஞர்களாகிய நாமும் ஒரு பங்காக திகழ வேண்டும். சுவாயநம திருச்சிற்றம்பலம். ஓம் சக்தி மதுரகாளி அம்பிகை கமலடிகள் சரணம். நன்றி ஐயா. சிவசக்தியாயுக்தோ யதி பவத் சக்த பிரபவிதும்.